பிப்ரவரி 19ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். பிப்ரவரி 20ஆம் தேதி அமாவாசை திதி. அமாவாசை திதி அன்னைக்கு பொதுவாகவே பித்ரு தர்ப்பணங்கள் பண்ணுறது, பிண்ட பிரதானங்கள் பண்ணுறது, படையல் வைத்து கும்பிடுவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண உங்கள் லைஃப்பில் நல்ல குழந்தை பிராப்தம், தெய்வ அனுகிரகம், பலவிதமான ஏற்றங்கள் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பிறந்துவிடும். பெரியவங்களுக்கு தர்ப்பணங்கள் செய்யவில்லை, முன்னோர்கள் வழிபாடு செய்யவில்லை அப்படின்னா என்ன நடக்கும்னா முதுகெலும்பில் பிரச்சனை வரும், L4 L5 டிஸ்கில் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும், ஆண் குழந்தைகள் வாரிசு உருவாகிறதுல பிரச்சனை, அப்படி பிறந்தாலும் அவங்க பெரிய அளவுக்கு சுபிக்ஷமாக இருக்க மாட்டாங்க. அதனால் தெய்வ அனுகிரகம் வேண்டி, முன்னோர்கள் அனுகிரகம் வேண்டி இந்த அமாவாசைக்கு தர்ப்பணங்கள் பண்ணுறது, இதெல்லாம் தெரியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பசுமாட்டுக்கு அகத்திக்கீர் கொடுக்கறது, கீரை வகைகள் கொடுக்கறது, உணவை கொடுக்கறது மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் தரும். மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான பேச்சு திறமை, குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடப்பது. ஆனால் தயவுசெய்து சூடாக பேச வேண்டாம். தேவையான பண வரவு வீட்டுக்குள்ளே வரும், பாக்கிகள் எதாக இருந்தால் அது வசூல் பண்ணலாம். இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், வீடு புதுசாக குடி பெயர்வது, ஆன்லைன் மூலியமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வெற்றி பெறுவது, ஆன்லைனில் மிக முக்கியமான ஒன்றை வாங்குவது, பெட்டு வாங்கிறது, சோஃபா செட்டு வாங்கிறது, தலகாணி வாங்கிறது, கர்டன்ஸ் வாங்கிறது, எலக்ட்ரானிக்ஸ் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணுவீங்க. பெண்கள் பட்டுப்புடவையோடைய சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, மனசில் எந்த விதமான கஷ்டங்களும் இருக்காது, பல விதங்களில் நன்மைகள் அதிகமாக பயிலக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்களில் சத்த கவனமாக போகணும், அவ்வளோதான். மற்ற எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். வீட்டுக்குள்ளே அந்த சந்தோஷம்னு எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 70% இருக்குது. பொருளாதார ஏற்றம் 85% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் தரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.